இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு பொருள் ஒன்று வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்கங்க. இது அன்பாக்சிங் பண்ணி இதுக்குள்ளே என்ன அப்படி இருக்குது, இது எதுக்காக பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ஒரு பொருள். இது பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்ட்டு. இதை வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் இருக்கா, அந்த பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இதாங்க அந்த பொருள். இது எதுக்காக நம்ம பயன்படுத்துவோம்னா, நெருப்பு பற்ற வைக்கிறதுக்காக பயன்படுத்துவோங்க. நம்ம வந்துட்டு எந்தாச்சும் ஒரு இடத்துக்கு அவசரமாக போகிறோம் வச்சிங்களே, அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இது வந்து ரொம்பவே பயன்படும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு முறையை பற்ற வச்சாவே திரும்ப திரும்ப அணைய அணைய பற்ற வச்சுக்கலாம். வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற உங்கள்கிட்ட ஒன்றா காமிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் வச்சிங்களே, இந்த மாதிரி ஒரு திரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு அப்புறமா வந்து சொல்கிறேன். அடுத்து ஒரு சும்மா ஒரு யூசர் மேனுவல் மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இது வந்துட்டு ஒரு கெட்டு போகாமல் இருக்க ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஈரப்பதம் இல்லாமல் இருக்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இது ஒரு வகையான வந்து பெட்ரோல் மாதிரி ஒரு எண்ணெய், இதுக்கு பயன்படுத்துறது நம்ம. இப்போ வந்து இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி இதில் வந்து நெருப்பு பற்ற வைக்க போகிறோம் அப்படிங்கிற வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்கும், இரும்பு தகடு மாதிரி. இது வந்துட்டு ஒரு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து ஓரசையில் தான் வந்து நெருப்பு உருவாகும். இது பார்த்திங்களா இந்த இருக்குது, இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு நம்ம உரசையில் வந்துட்டு இதில் வந்து தீப்பொறி உருவாகுங்க. தீப்பொறி இப்படி உரசையில் நம்ம தீப்பொறி உருவாகும். அது மூலமாக தான் வந்து நம்ம நெருப்பு பற்ற வைக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல இருக்குல்ல இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இந்த லிக்விடை வந்துட்டு நம்ம நிறையாவது ஊற்றணுங்க. நிறையாவது ஊற்றி வச்சுக்குவோம். ஊற்றிட்டு இந்த இதை எடுத்து நம்ம இதுக்குள்ளே வச்சு நல்லா நிலச்சிக்கணும். அந்த லிக்விடில் படுற மாதிரி நல்லா அந்த லிக்யூடில் பட்டக்கப்புறம் நம்ம அப்புறம் இதை வச்சு நம்ம இப்படி உரசினோம்னா வந்துட்டு நெருப்பு ஈஸியாக வருங்க. இந்த பாருங்கள், நெருப்பு வர ஆரம்பிக்குது. நான் ஒழுங்காக அதில் வந்துட்டு நான் லிக்யூடில் நினைக்கல, அதனால் இன்னொருட நல்லா லிக்யூடை நினச்சி வச்சுக்கிறேன். ஆ, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம உரசினோம்னா நெருப்பு ஈஸியாக பிடிச்சிக்கும். பார்த்தீங்களா, செம்மையாக பிடிச்சி நம்ம அணைச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் அணையாது, எந்த அளவுக்கு எரியுதுன்னு பாருங்கள். திரும்ப வந்துட்டு நம்ம உரசினாலும் நெருப்பு பிடிக்கும் பாருங்கள். இப்போ இந்த பொருளோட வேலை என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு போனோம்னா வச்சிங்களே, சொல்லப்போனோம்னா ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே நம்ம ட்ரெக்கிங் போகிறோம்னு வச்சுங்க, அந்த மாதிரி எடுத்துகிறது வந்து ரொம்பவே பயன்படுத்தும். நம்ம நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இதில் என்ன ஒரு விஷயம்னா, இதில் ஒரே ஒரு தீக்குச்சி தான் இருக்கும், ஆனால் நம்ம பற்ற வைக்க பற்ற வைக்க திரும்ப திரும்ப இது வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம எத்தனை முறை வேணாலும் பற்ற வைக்கலாம். காற்றடிக்குது ஆனால் எரியுது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் ஒரு நூல் கொடுத்துருக்காங்களா. இது எதுக்காக நான் யூஸ் பண்ணுறதுன்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திரி மாதிரி இருக்குல்ல, இது நம்ம முடிய முடிய இந்த திரியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் எக்ஸ்ட்ரா ஒரு திரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எதுக்காக நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு பொருள் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கீழே இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்ருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம்.